ஹாய் ஹலோ உள்ளவங்க, இந்த வீடியோவில் பிரிண்ட் கல்ச்சர் அந்த மாடர்ன் வேர்ல் லெசனோட கண்டினியூஷனை பற்றி பார்க்கலாம். பிரிண்ட் இன் ஜப்பான். சைனாவை சேர்ந்த புத்திஷ் மிஷனரிஸ் வந்து ஜப்பானில் ஹேண்ட் பிரிண்ட் டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. புத்திஷ் மிஷனரிஸ்னால் யாருன்னா, புத்த மதத்தை பரப்புறவங்கள தான் புத்திஷ் மிஷனரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க சைனாவிலிருந்து ஜப்பானில் போய் ஹேண்ட் பிரிண்டிங் டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எந்த காலகட்டத்தில்னா 1768லேருந்து 1770. இப்படி ஓல்டு ஜாப்பனீஸ் புக்கு வந்து எப்போ பிரிண்ட் ஆகுதுன்னா 1868ல் பிரிண்ட் ஆகுது. அந்த புக்கோட பேர் புத்திஸ்ட் டைமண்ட் சூத்ரா. இந்த புக்கில் எத்தனை ஷீட்ஸ் இருக்குன்னா 6 ஷீட்ஸ் இருக்குது. அப்புறம் டெக்ஸ்ட் அண்ட் உட்கட் இலஸ்ட்ரேஷன்ஸும் அந்த புக்கில் இருக்குது. பிக்சர்ஸ்லாம் எதுலலாம் பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா டெக்ஸ்டைல்ஸில், பிளேயிங் கார்ட்ஸில், பேப்பர் மணிலெலாம் பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம், டெக்ஸ்டைல்ஸ் இருக்குல்ல, துணிகளெல்லாம் இப்போது நிறையா பிக்சர்ஸ்லாம் இருக்கிறத பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்போ ஷர்ட்லாம் பிக்சர்ஸ் இருக்கும், டிஷர்ட்ஸில் பிக்சர்ஸ் இருக்கிறத பார்க்கலாம். ஏன் இந்த உள்வரின் டிஷர்ட் கூட அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். சாரீஸில் பிரிண்டெல்லாம் பார்க்கலாம். அது மாதிரி அந்த காலகட்டத்தில் என்ன இருந்துச்சுன்னா டெக்ஸ்டைல்ஸ்லாம் பிரிண்டெல்லாம் இருக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பிளேயிங் கார்ட்ஸில், உதாரணத்துக்கு இப்போது சீட்டு கட்டெல்லாம் பார்ப்பீங்களா, ஜோக்கரோட பிக்சர்ஸ் இருக்கும், கிங்கோட பிக்சர் இருக்கும், குயினோட பிக்சர் இருக்கும். அது மாதிரி இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு சில பேர் WWE பார்க்குறவங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் பிளேயிங் கார்ட்ஸ் சொல்லுறவங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த WWE ஸ்டார்ஸோட பிக்சர்ஸ்லாம் இருக்கும். இது மாதிரி அந்த காலகட்டத்தில் பிளேயிங் கார்ட்ஸ்லாம் என்ன இருந்துச்சுன்னா பிக்சர்ஸ்லாம் இருக்க ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி பேப்பர் மணி, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பணத்தெல்லாம் இப்போ எப்படி காந்திஜியோட படம் இருக்கோ அது மாதிரி அந்தந்த காலகட்டத்தில் என்ன இருந்துச்சுன்னா படங்கள்லாம் இருக்க ஆரம்பிச்சிச்சு. இது வந்து ஜப்பான்லேயும் இருந்துச்சு. ஸோ இப்படி மிடிவல் ஜப்பானில், மிடிவல் ஜப்பான்னா இடைக்கால ஜப்பான். ஸோ அந்த காலகட்டத்தில் போயட்ஸ் அண்ட் ப்ரோஸ் ரைட்டர்ஸ்லாம் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா ரெகுலராக பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போயட்ஸ்னா கவிஞர்கள், ப்ரோஸ் ரைட்டர்ஸ்னா இந்த உரைநடை எழுதுறவங்களாம் இருக்காங்களா, இந்த எழுத்தாளர்கள்லாம் அதிகமாக ரெகுலராக புக்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால் புக்ஸ் வந்து ரொம்ப சீப்பாகவும் அபுடண்ட்டாகவும் இருக்க ஆரம்பிச்சிச்சு. சீப்னா கம்மி விளைக்கும், அப்படின்னா அதிகமான புக்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி இந்த விஜுவலைஸ்டு மெட்டீரியல், பிரிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த விஜுவலைஸ் மெட்டீரியல் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராக்டிஸாகவே மாற ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் விஜுவலாக நம்ம பார்க்கும்போது வந்து என்ன இருக்குன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஈவன் நீங்கள் ஒரு சில பேர்லாம் பார்க்கலாம், இப்போ ஒரு பிக்சர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து செவுத்தில் வந்து என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னா ஒட்டி வச்சிருப்பாங்க, பீரோலாம் ஒட்டி வச்சிருப்பாங்க. ஈவன் குழந்தைங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாமி படங்கள்லாம் ஒட்டி வைப்பாங்க. ஸோ இந்த பழக்கங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு காலகட்டத்தில் இருந்துச்சு. ஸோ அது மாதிரி ஆழம காலகட்டத்தில் இந்த விஷுவலாக இருக்கக்கூடிய அந்த பிரிண்டிங் மெட்டீரியல்ஸ்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராக்டிஸாகவே மாற ஆரம்பிச்சிச்சு. அதுவும் குறிப்பாக இது எந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்குதுன்னா லேட் 18th century இடோ அப்படிங்கிற இடம், அது வந்து அந்த இடத்துல தான் வந்து அர்பன் சர்க்கிளில் இந்த விஷுவலைஸ்டு பிரிண்டிங் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃப்ளரிஷ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அர்பன் சர்க்கிள்னா என்னென்னா நகர ஏரியா இருக்குல்ல, ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா அர்பன் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இடோங்கிற இடம் வந்து என்னென்னா இப்போ ப்ரெசன்ட் டே டோக்கியோ, இப்போது ஜப்பானோட கேபிட்டலாக இருக்குல்ல, அதோட பழைய பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா இடோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் இந்த விஜுவலைஸ்டு பிரிண்டிங் மெட்டீரியல்ஸ்லாம் அதிகமாக ஃப்ளரிஷ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுவும் குறிப்பாக என்ன மாதிரியான விஷயங்கள்னா இல்லஸ்ட்ரேட்டட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ பெயிண்டிங்ஸ்னா அதிகமாக ஓவியங்களை பற்றி கலெக்ஷன்ஸ்லாம் அதிகமாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஓவியங்கள் எதை பற்றியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா டிபிக்டட் எலிகண்ட் அர்பன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எலிகண்ட்னா நேர்த்தியான நகர கலாச்சாரத்தை பற்றின ஓவியங்கள்லாம் அதிகமாக இருந்துச்சு. இன்வால்விங் ஆர்டிசன்ஸ், கலைஞர்களை பற்றின ஓவியங்கள், கோர்டிசன்ஸ் நடன பெண்கள், அதுக்கப்புறம் டீ ஹவுஸ் கேதரிங்ஸ். ஸோ டீ ஹவுஸ் கேதரிங்கையும் பற்றி என்ன பண்ணுறாங்கன்னா ஓவியங்களாக வரைஞ்சி வச்சுருந்தாங்க. ஏன்னா ஜாப்பனீஸ் மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட உடையாக இருக்கட்டும், அவங்களோட மேக்கப்பு, அவங்களோட ஹேர் ஸ்டைல், அப்புறம் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள்லாம் இருக்குல்ல, இந்த டீ குடிக்கிறதுக்கான பொருட்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதை எல்லாமே என்ன பண்ணி வச்சுருந்தாங்கன்னா பெயிண்டிங்ஸாக வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அது மாதிரி லைப்ரரிஸ் அண்டு புக் ஸ்டோர்ஸ்லாம் என்ன இருந்துச்சுன்னா அதிகமான புக்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் குறிப்பாக என்ன மாதிரியான புக்ஸ்னால் ஹேண்ட் பிரிண்டட் புக்ஸ் வந்து வேரியஸ் டைப்ஸாக வர ஆரம்பிச்சிச்சு. அந்த புக்ஸ்லாம் எதை பற்றியெல்லாம் எழுதுறாங்கன்னா உமன்ஸை பற்றி எழுத ஆரம்பிக்கிறாங்க, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி எழுதுறாங்க, கேல்குலேஷன்ஸை பற்றின புக்ஸு, அதுக்கப்புறம் டீ செரிமனியை பற்றின புக்ஸாக இருக்கலாம், ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்ஸை பற்றின புக்ஸு, அப்புறம் ப்ராப்பர் எட்டிக்விட். எட்டிக்விட்னா என்னென்னா நன்னடத்தை கோட்பாடு. ஸோ இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த கோட்பாடெல்லாம் இருக்குல்ல, அதை பற்றிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா புக்ஸாலாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. குக்கிங்கை பற்றி, சமையல் குறிப்புகள், அப்புறம் ஒரு சில மருத்துவ குறிப்பை பேஸ் பண்ணி உணவுகள்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரியான சமையல் குறிப்புகள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா புக்ஸாக எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் ஃபேமஸ் பிளேசஸ், இப்போ ஜப்பானில் இருக்கக்கூடிய ஃபேமஸான இடங்கள்லாம் இருக்குன்னா அதெல்லாம் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா புக்ஸாக எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் வந்து கிட்டகாவமா உட்டமேரோ, அவங்க வந்து எப்போ போனானாங்கன்னா
1753 போனாவங்க எங்கே போனா இருக்காங்கன்னா இடோ அப்படிங்கிற இடத்துல தான் போனா இருக்காங்க. இடோனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டோக்கியோவோட பழைய பேர் தான் வந்து என்னென்னா இடோ. இந்த பர்சன் வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க அப்படின்னா கான்ட்ரிபியூஷன்ஸ், கான்ட்ரிபியூஷன்னா கொடை அல்லா பங்களிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதில் இவங்களோட பங்களிப்பு அதிகமாக இருக்குன்னா ஆர்ட் ஃபார்ம் ஆஃப் உக்கியோ அப்படிங்கிறது. உக்கியோ அப்படிங்கிற ஆர்ட் ஃபார்மில் இவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து என்ன இருக்குன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் இவங்க ஃபேமஸாக இருக்காங்க. உக்கியோ அப்படின்னா என்னென்னா அது வந்து இப்போது அன்றாட ஹியூமன் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குல்ல அதை பற்றி ஓவியமாக வரைகிறது. அதில் தான் வந்து என்ன இருக்காங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க. அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா உக்கியோ அப்படின்னு சொல்கிறாங்க. அது குறிப்பாக அந்த உக்கியோ எதில் ஃபேமஸ்னா இந்த அர்பன் ஒன்ஸை பற்றி, நகரத்தை பற்றி அதிகமாக வரைகிறது தான் என்ன சொல்கிறாங்கன்னா உக்கியோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஓவியங்கள்லாம் வந்து என்ன ஆனிச்சிச்சுன்னா யூஎஸோட கான்டெம்பரரி யூஎஸுக்கும் யூரோப்புக்கும் போக ஆரம்பிச்சிச்சு. கான்டெம்பரரி என்னென்னா இந்த பெயிண்டிங்ஸ் வரைஞ்ச சமகாலத்தில் யூஎஸ்ஏக்கும் அப்புறம் யூரோப்புக்கும் போக ஆரம்பிச்சிச்சு. அங்கே சில ஆர்டிஸ்ட்லாம் இன்ஃப்ளூன்ஸ் ஆகிறாங்க. ஸோ இந்த ஓவியங்களை பார்த்து இன்ஃப்ளூன்ஸ் ஆகி அவங்களும் வரைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த இன்ஃப்ளூன்ஸான ஆர்டிஸ்ட் யாராருனா மேனட், மோனட், அப்புறம் வேன்கோ, இந்த மாதிரியான ஓவியர்கள்லாம் இன்ஃப்ளூன்ஸ் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் பப்ளிஷர்ஸும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விஷயத்தை வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அப்படி பப்ளிஷர் யாருன்னா ஜுட்டாயோ ஜுசபுரு அப்படிங்கிற ஒரு பப்ளிஷர்ஸும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ஸை பேஸ் பண்ண கான்செப்ட்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆர்டிஸ்ட்டுக்கு பணம் கொடுத்து என்ன பண்ணுங்கள் இந்த தீமை பேஸ் பண்ணி என்ன பண்ணுங்கள் அவுட்லைன் வரைங்க அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவத்தையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த ஓவியர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இதோட இந்த தீம் பேஸ் பண்ணி அவுட்லைன்ஸை வரைஞ்சிருவாங்க. வரைஞ்சதுக்கப்புறம் இதை யாருக்கிட்ட கொடுப்பாங்கன்னா ஸ்கில்டு கிராஃப்ட் பர்சன்ஸ் இருக்காங்கல்ல, வுட் கிராஃப்ட் பர்சன்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தீமை வந்து அந்த வுட் பிளாக்கில் பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கார் பண்ணி எடுப்பாங்க. கார் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த வுட் பிளாக்கை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா பெயிண்டர் லைன்ஸை வச்சு நிறையா ரீப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதே மாதிரியான பெயிண்டிங்ஸை ரீப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸில் என்ன ஆகுதுன்னா ஒரிஜினல் ஆர்ட் ஃபார்ம், ஒரிஜினலான இருக்கக்கூடிய அந்த ஆர்ட் வந்து டெஸ்ட்ராய் ஆகிட்டு அந்த ஒன்லி அந்த பிரிண்ட் மட்டும்தான் என்ன ஆகிட்ட இருக்குன்னா சர்வே ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் யாரை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்னா கிட்டக்காவமாக ஒட்டுமே பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ். அடுத்து நீங்கள் இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் படிச்சிங்க, அது வந்து என்னன்னா த்ரீ பீடகா கொரியனா அப்படிங்கிறது. அது வந்து என்னன்னா அந்த பிக்சர் 2.B-ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் த்ரீ பீடகா கொரியனானா என்னன்னா அது வந்து எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னா மிட் 13th century காலகட்டத்தை சேர்ந்தது. இது வந்து உடன் பிளாக்ல இருந்த பிரிண்டிங்ஸ். ஸோ இது வந்து என்னன்னா கொரியன் கலெக்ஷனாக புத்திஸ்ட் ஸ்கிரிப்சர்ஸ் இருக்கக்கூடிய உட் பிளாக் பிரிண்டிங் தான் இந்த த்ரீ பிடகா கொரியனா. இது மொத்தம் எவ்வளோ ஸ்கிரிப்சர்ஸ் இருக்குன்னா எத்தனை உட் பிளாக்ஸ் இருக்குன்னா 80,000 உட் பிளாக்ஸை வந்து என்ன பண்ணி வச்சுருந்தாங்கன்னா என்கிரேவ் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து குறிப்பாக எதில் இருக்குது அப்படின்னா யுனெஸ்கோ மெமரி ஆஃப் வேர்ல்ட் ரிஜிஸ்டரில் இதை என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா இன்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. அது எந்த வருஷனா 2007. ஓகே, இதோட இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் இந்த லெசனோட கண்டினியூஷனை பற்றி பார்க்கலாம். பாய், சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ.